ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டார் டேஸ்டி ஃபுட். நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா மட்டன் முகல் மசாலா. வாங்க, இதை எவ்வளோ டேஸ்ட்டாக எவ்வளோ ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். குக்கர் சூடானதும் எண்ணெய் விட்டுக்கிறேன். இதில் நான் கட் பண்ணி வச்சுருக்க ரெண்டு ஆனியனை இதில் நான் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கோல்டன் ப்ரௌன் வரைக்கும் வரணும். பார்த்தீங்கன்னா நான் இதில் பட்டை, ஏலக்காய், கிராம்பு மூணையுமே பொடி பண்ணி வச்சுருக்க பவுடரை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆனியன் நமக்கு கோல்டன் ப்ரௌனுக்கு வந்துடுச்சு. இப்போ நான் ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்ததும் நான் அதில் கட் பண்ணி வச்சுருக்க மட்டனை சேர்த்துக்கிறேன். அதோட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளை ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வதக்கிக்கோங்க. அதோட தேவையான அளவு உப்பை நான் இதில் சேர்த்து நல்லா கொஞ்ச நேரம் வதக்கி எடுத்துக்கலாம். நான் இதை இதோட ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா வதக்கிக்கோங்க. இதோட நான் ரெண்டு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நான் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், அப்புறம் அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அரை டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா, அதோட கொஞ்சம் கொத்தமல்லியை ஆட் பண்ணி நல்லா இதை நான் வதக்கி எடுத்துக்கிறேன். நல்லா வதக்கணுங்க. இப்போ நான் இதில் தேவையான அளவு தண்ணி விட்டு நான் குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஒரு சில மட்டன் வந்து வேக 7 விசில் 8 விசில் ஆகும். உங்களுக்கு எத்தனை விசிலில் மட்டன் வேகும்னு தோணுதோ அத்தனை விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லா விசில் வந்துடுச்சு. நான் ஓப்பன் பண்ணிட்டேன். பாருங்கள், நல்லா கிரேவியாக நல்லா சூப்பராக வந்துடுச்சு. இப்போ இதை நான் மறுபடியும் கொஞ்சம் ஃப்ளேம் ஆன் பண்ணி கொஞ்சம் கொதிக்க விடுறேன். இது கொஞ்சம் கொதித்து நல்லா திக்காக வந்ததுமே நான் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதோட நான் கருவேப்பிலை, மெயினாக நம்ம கருவேப்பிலை இதில் ஆட் பண்ணணுங்க. கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் நல்லா ஆட் பண்ணி திக்காக வர அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மட்டன் முகல் மசாலா ரெடி ஆயிடுச்சு. மேலே கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி தூவிக்கிறேன். இது நீங்கள் சப்பாத்தியோடு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.